தலைப்பானது வளங்களும் சாபமும். இன்றைய மத்திய வசனம் ஆதியாகமம் 12:2. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சியரா லியோன் என்ற நாட்டின் கோனோ கெனம்மா என்ற மாவட்டங்களில் கிடைக்கும் வைரங்களுக்கு அளவே இல்லை. ஒரு மண்வெட்டி அரிப்பு ஒன்று இருந்தால் போதும், எந்த இடத்திலும் வெட்டி எடுத்து அரித்தாலும் கண்டிப்பாக வைரம் கிடைக்கும். இதை 1930 தான் முதல் முதலில் கண்டுபிடித்தார்கள். எப்பொழுதுமே இந்நாட்டின் பெரும் பகுதியான வருமானம் வைர சுரங்க தொழிலை சார்ந்தே இருந்து வருகிறது. இன்று ஒவ்வொரு ஆண்டிலும் வைர வியாபாரம் மூலம் அரசாங்கத்திற்கு பல கோடி ரூபாய் கோடிக்கணக்கான ரூபாயிலும் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றனர். சுமார் 135,000 பேர் இத்தொழிலினால் வாழ்வாதாரம் பெறுகின்றனர். ஆனால் இந்த வருமானம் தவறான வழிகளில் செலவிடப்படுவதால் இயற்கை வளத்தின் சாபம் என்று சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். அரசாங்கத்திற்கு வரும் பணம் ஊழல் ஆட்சியாளர்களாலும் அதிகாரிகளாலும் பொது நல திட்டங்களுக்காக செலவிடப்படாமல் தன்னலத்திற்காகவும் தனிப்பட்ட இச்சைகளை நிறைவேற்றவும் சுரண்டப்படுகிறது. வியாபாரிகளும் கடத்தல்காரர்களும் சட்டத்திற்கு புறம்பாக வைர வியாபாரம் நடத்தி நாட்டிற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தனர். அது மாத்திரமல்ல, அப்படி வரும் பணத்தினால் சட்ட விரோதமான நடவடிக்கைகள் அதிகமாக பாதிப்படைகின்றன. இங்கு உள்நாட்டு கலவரம் நடந்த பொழுது போர் ஆயுதங்கள் வாங்குவதற்காக வைரம் பல விதங்களில் திருடப்பட்டது. எனவே இந்த வைரங்களை இரத்த வைரங்கள் என்று அழைத்தனர். இப்படி ஒரு நாட்டின் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய இயற்கை வளம் ஊழல், சுயநலம், சுரண்டல், தவறாக பயன்படுத்துதல் ஆகியவற்றால் சாபமாக மாறி போனதால் அதை இயற்கை வளத்தின் சாபம் என்று அழைக்கப்பட்டது. பிறருக்கு ஆண்டவரால் ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்ட வருமானம், செல்வம், செழிப்பு தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டு உங்களுக்கு மன கஷ்டத்தையும் சாபத்தையும் துன்பத்தையும் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? அது போலதானே நமக்கு கர்த்தரால் ஆசீர்வாதமாக தரப்பட்ட வருமானம் பிறருக்கு எந்த விதத்திலும் சாபமாக அமையவே கூடாது. இதை நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா? சபை மற்றும் குடும்பங்களிலும் வளங்கள் சுயநலத்திற்காகவும் குடிக்கவும் வெறிக்கவும் சுரண்டப்பட்டால் அல்லது திருடப்பட்டால் அது சாபமாக தானே மாறும். அந்த சாபத்திற்கு நாம் காரணமாக இருக்கலாமா? ஆசீர்வாதமாக வாழ்வோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமேன்.